ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் ட்ரிபிளி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை அதன் சொந்த மண்ணில் தோற்கடித்து 5வது முறையாக கோப்பையை வென்றுள்ளது தோனி தலைமையிலான சென்னையின் மஞ்சள் படை. திக் திக் நொடிகளில் கடைசி வரை போராடி வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருந்தது குஜராத் அணி. மேட்ச் முடியும் தருணம் வரை தோனி மீதுதான் மொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் கண்களும் இருந்தன. ஜடேஜாவை தோனி கட்டி அணைத்து கண் கலங்கியது, ராய்டு மற்றும் ஜடேஜாவின் கைகளில் கோப்பையை கொடுத்தது, ரசிகர்களின் அன்பால் கலங்கினேன் என தோனி பேசியது வரை தற்பொழுது வரை வைரலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த மொமெண்டில் இருந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மேலாமல் ஃபயர் விட்டுக் கொண்டு இருக்கின்றனர். எங்கும் தோனியாகத்தான் தெரிகிறார். சோசியல் மீடியா முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் தோனியின் சிஷியனாக அறியப்படும் ஹர்திக் பாண்டியாவும் தோனியின் தளபதி ஜடேஜாவும் பேசிய விஷயங்கள் கவனத்தை பெற்றிருக்கிறது. ஹர்திக் பேசும்பொழுது, தோனிக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோப்பையே தோனிக்காகத்தான் என்று எழுதப்பட்டு விட்டது. நான் தோற்க வேண்டியிருந்தால் தோனியிடம் தாராளமாக தோற்பேன். நல்லவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்க வேண்டும். நான் கண்டதிலேயே மிகச்சிறந்த மனிதர் அவர். கடவுள் மிகவும் இரக்கமானவர். கடவுள் எனக்கும் கருணை காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த இரவு தோனிக்கானது என்று நெகிழ்ச்சியுடன் பேசியிருக்கிறார். தோல்வியை தாண்டி ஹர்திக் பாண்டியாவின் இந்த பேச்சுக்காக அவர் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல ஜடேஜா பேசும்போது, எனது சொந்த மண்ணில் இவ்வளவு ரசிகர்களுக்கு முன்பாக சென்னை அணி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. போட்டி குஜராத்தில் நடைபெற்றாலும் சென்னை அணிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இங்கு அதிகமான ரசிகர்கள் வந்துள்ளனர். அவர்களின் ஆதரவும் மிகப்பெரியது. எங்களது இந்த வெற்றியை எங்கள் அணியின் மிக முக்கியமானவரான தல தோனிக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். சென்னை அணியின் ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் எங்களுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். தற்பொழுது தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தின் ப்ரொஃபைல் பிக்சரையும் மாற்றி நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறார். இதற்காகவே வெற்றி தோல்விகளை தாண்டி தோனியின் தளபதியாக ஜடேஜாவும் சிஷியனாக ஹர்திக்கும் சோசியல் மீடியாவில் கொண்டாடப்பட்டு வருகின்றனர். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் ட்ரிபிளி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.